தன்னிகரற்ற தரம், அதுவே ஆலயாவின் தனித்துவம். ஆலயா காட்டன் வேட்டிகள் மற்றும் சட்டைகள் யாரே அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இமுனாவா காவேரி அவங்க ஆன்சர் வேணும் நிக்கிறாங்க. என்னமா நியாயம் கிடைச்சாங்களா வேணாமா? தங்கச்சி அவளும் பாவம் இல்ல. ஆப்வியஸ்லி காவேரி. கூகுள்ல லாஸ்டா சர்ச் பண்ண ஒரு ப்ரௌசிங் ஹிஸ்டரி என்னோட ஹிஸ்டரி நான் சேவ் பண்ண மாட்டேன். தேர் இஸ் நோ ஹிஸ்டரி. நான் ஹிஸ்டரி சேவ் பண்ண மாட்டேன். நான் ஹிஸ்டரி டெலீட் பண்ணல, ஹிஸ்டரி சேவ். அதிகமா யூஸ் பண்ற எமோஜி ஹார்ட், ஃபுல் ரெட் ஹார்ட், அதுக்கு அப்புறம் கண்ணல ஹார்ட். ஓகே, அதான் நான் அந்த ஒயிட் ஹார்ட் யூஸ் பண்ணுவேன். இங்க பாருங்க உங்க ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி சொல்லலாம். உண்மையிலே சீரியல் அவ்வளவு அழகா இருக்கு. நீங்க உண்மையிலே பார்க்கல என்ன வேணா ரெண்டு உண்மையில கேள்விப்பட்ட வரைக்குமே அந்த சீரியல்ல உங்க கெமிஸ்ட்ரி வந்து டைரக்டர் சொல்றதையும் தாண்டி அதிகமா ஒர்க் அவுட் ஆகும் மாதிரி கேள்விப்பட்டோம். உண்மைதானா? ஊர்ல நான் 1000 பசங்களை பாத்திருக்கேன். 1000 பசங்கள ஒருத்தர் கூட ஒன்ன மாதிரி இருந்தது இல்ல. 1000 பேரும் ஒன்ன மாதிரி இருந்திருந்தா நான் எல்லாருமே லவ் பண்ணியிருந்திருப்பேன். ஆனா நீயா உங்களுக்கு இந்த சீரியல் ஸ்டார்ட் பண்ணி என்னோட ஃபர்ஸ்ட் எபிசோட் அது என்னோட இன்ட்ரோ. வாரிசு போன அம்மாவோட சாங் வந்து அந்த சீனில் எடுத்து போட்டாங்க. ஆனால் யூடியூப்பில் ஒரு அந்த இதுக்கு ஒரு 600 கமெண்ட்ஸ் சம்திங், அதில் 500 கமெண்ட்ஸ் என்னை திட்டி போட்டிருந்தாங்க. விஜய் கூட இவனை கம்பேர் பண்ணுறீங்களே விஜய் சார் கூட அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ட்ரால் பண்ணாங்க. This video is sponsored by அருண்பிரகாஷ் நடராஜன் இயக்கத்தில் காதல் 3 அடி டுவாஃப் உலகத்தோடு ஒரு கியூட்டான லவ் ஸ்டோரி சொல்லக்கூடிய ஒரு நல்ல மெசேஜ் உள்ள படமா இருக்கு. நிறைய விருதுகளையும் பெற்றிருக்கு. இந்த படத்தோட முழு வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். இந்தியா கிளிஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட கெஸ்ட் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரிஜினல் கப்பல் கூட இவ்வளவு அழகா இருக்க மாட்டாங்க, ஆனா சீரியல் நடிகர் இந்த கப்பல் அவ்வளவு அழகா இருக்காங்க. லக்ஷ்மி பிரியா அண்ட் பிரவீன் அவங்கள தான் வெல்கம் பண்ண போறோம். வணக்கம். வணக்கம். வணக்கம் ரெக்ஸ். சோ மகாநதி சீரியல் எல்லாருமே விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சீரியலா இப்ப விஜய் டிவியில மாறி இருக்கு. சோ நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இருக்கு. சோ இந்த சீரியல் மூலமா உங்களோட லைஃப் கேரியர் எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக ரீல்ஸு டிக்டாக்னு பண்ணிட்டு இருந்தேன் நான். ஓகே, முன்னாடியே அதுக்கு இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி பிரவீன் அண்ணா கொடுத்துருக்காரு. ப்ளஸ் இவ்வளோ பெரிய ரீச் ஆகுன்றது வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி எங்களுக்கு தெரியாது. இவ்வளோ பெரிய ரீச் கிடச்சது செம ஹாப்பி. செம ஹாப்பி. ஓகே, உங்களுக்கு? எனக்கு நான் இதுக்கு முன்னாடி மூவிஸ்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் மூவிஸில் கூட இல்லாத ரீச் வந்து நான் இப்போ இந்த சீரியல் பண்ணுறதுனால எனக்கு அது இருக்குது. இப்போ நான் வெளியே போனால் அட்லீஸ்ட் ஒரு 4 பேர் என்னை ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. ஒரு ஆர்டிஸ்ட்க்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்லே. ஸோ எனக்கு அந்த ரெக்கக்னேஷன் கிடைச்சது வந்து இந்த சீரியல்லேருந்து தான். இந்த சீரியலில் இருந்தேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த சொன்ன ஆன்சர்லேருந்தே ஒரு கொஸ்டின் வைக்கிறேன். பெரும்பாலுமே மூவிக்கு போயிட்டால் திரும்பி சீரியலுக்கு வர மாட்டாங்கன்னு ஒரு டாக் இருக்குது. பட் நீங்கள் கம்பேக் வந்தது, நீங்கள் சீரியலுக்கு வந்ததுக்கு காரணம் என்ன? காரணம்னு கிடையாது. எந்த டைமில் எனக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ நான் அதை எடுத்து நான் பண்ணுறேன், அவ்வளோதான். இட்ஸ் நாட் அப் டு மீ. எனக்கு இதான் வேணும் அதான் வேணும் சூஸ் பண்ணுற இடத்துல நான் இன்னும் வளரல. அதுக்கு நிறைய வளர்ச்சி வேணும், இன்னும் நான் அந்த இடத்துக்கு வளரல. ஸோ எனக்கு என்ன வருதோ அதை நான் பெஸ்ட்டாக பண்ணுறேன், அவ்வளோதான். எனக்கு சீரியலோ மூவியோ என்னோட வேலை நடிக்கிறது, அவ்வளோதான். ஆடியன்ஸோட விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றுவீங்க. ஸோ அதே ஆடியன்ஸ் வந்து உங்கள் ரெண்டு பேரே வச்சு ஒரு கேம் செக்மெண்ட் விளாட்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட்ல போய் டைப் பண்ணியிருந்தாங்க. என்ன செக்மெண்ட்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான், உட்காந்து ஓடி அந்த மாதிரிலாம் இல்லை, உட்கார்ந்த இடத்துல லவ் டுடே மாதிரி ஒரு ஃபோனில் ஒரு செக்மெண்ட் விளாட்லாம் அப்படின்ற மாதிரி. ரெண்டு பேரும் உங்கள் ஃபோனை எடுத்துக்கிறீங்களா? கேட்குற கேள்விக்கு டப்பு டப்புன்னு பதில் சொன்ன போதும். ஓகே, எதையும் டில் பண்ணிடாதீங்க. ஓகே, லக்ஷ்மி பிரியா பிரவீனோட நேம் என்னன்னு சேவ் பண்ணியிருக்காங்க. பிரவீன் லக்ஷ்மி பிரியா நேம் என்னன்னு சேவ் பண்ணியிருக்கீங்க? பிரவீன் மகாநதின்னு சேவ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். நீங்கள்? நான் ஆரம்பிச்சுறேங்க. லக்ஷ்மி பிரியா மகாநதி. லக்ஷ்மி பிரியா மகாநதி. ஓ, காட்டணுமா? பிரவீன் மகாநதி. ஓகே. கூகுளில் லாஸ்ட்டாக சர்ச் பண்ண ஒரு ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி, ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரியை காமிக்கலாமா? என்னோட ஹிஸ்ட்ரி நான் சேவ் பண்ண மாட்டேன். டோனி, டோனியோட போட்டோ ஒன்று எடுத்தேன். தேர் இஸ் நோ ஹிஸ்ட்ரி. நான் ஹிஸ்ட்ரி சேவ் பண்ண மாட்டேன். ஹிஸ்ட்ரி இல்ல, டோனியோட போட்டோ எடுத்தேன் த்ரெட்ஸில் வந்து ஒரு. ஓகே, ஹிஸ்டரி டெலீட் பண்றவங்கள பார்த்தா உங்களுக்கு என்ன? நான் ஹிஸ்டரி டெலீட் பண்ணல, ஹிஸ்டரி சேவ் அந்த ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, அந்த மாதிரி. ஓகே, அதிகமா யூஸ் பண்ற எமோஜி என்ன? ஹார்ட் எமோஜி. ஏன், யாருக்கு? எப்பவுமே எப்பவுமே ஏன் யூஷுவலா?
நம்ம நான் யூசுவலா வந்து ரிப்ளை பண்றேன்னா எனக்கு பிடிச்சா மட்டும் தான் நான் ரிப்ளை பண்ணுவேன், அதை நான் ஓப்பனே பண்ண மாட்டேன். சோ பிடிச்சவங்களுக்கு எது ரிப்ளை பண்ணாலும் நம்ம ஹார்ட் அண்ட் ஸ்மைலி போடல தப்பு இல்லையே. ஹார்ட் ஃபுல் ரெட் ஹார்ட், அதுக்கப்புறம் கண்ணில் ஹார்ட், அதெல்லாம் ஏங்க ஒருத்தவங்க இருக்காங்க, நாங்க அவங்களை பூமர் தான் கூப்பிடுவோமே. பதில் கேள்விப்பட்டோம்ன பண்ற அந்த லவ்க்கு வந்து நீங்க அக்செப்ட் தர மாதிரி இருந்தா போதும், தலை அந்த ஸ்டேஜ்ல இருந்தா போதும், எக்ஸ்ட்ரா மூட் வேணாம், இந்த மூட் வரைக்கும் இருந்தா போதும். ஓகே ரெடி. தெனங்குட்டி தீக்கவா ஒரு முட்டாள் வேகமா, உன்னை சுத்தி வாழவா குட்டா காகமா, பறவையே பறந்து போவமா மரணமே மறந்து போ. பேசுறேன் இருக்கு. என்னதான் இருந்தாலும்
கமெண்ட்டை விடுங்க, இந்த மெசேஜ் ரெக்வஸ்ட்னு இன்ஸ்டாகிராமில் வந்து வண்டி வண்டியாக பேசியிருப்பாங்க, அதெல்லாம் அதாவது ஒரு நாலு லைன் படித்தா ஓகே இது இவ்வளோதான் அப்படின்றத நான் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு என்னோட பொசிஷன்லேருந்தே பார்க்குறப்போ வர்ஸ்டான விஷயம் எனக்கு நடந்ததுன்னா, நான் ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணுற ஒரு ப்ராஜெக்டில் நான் நடிக்கிறேன்னா அது ரிலீஸ் ஆயிரும். ரிலீஸ் ஆன அன்னைக்கு ஆசையாக போய் தியேட்டரில் உட்காருவோம், ஆனால் தியேட்டரில் நம்ம க்ரூ தவிர வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. தட்ஸ் லைக் எல்லாத்தோட லோவஸ்ட் பாயிண்ட், கெரியரோட லோவஸ்ட் பாயிண்ட் ஒரு ஆர்டிஸ்டாக. அது வந்து ஒரு ரெண்டு மூணு படத்தில் நான் அதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நல்லாவே நம்ம நடிச்சிருப்போம், நம்மளுக்கு ரத்தம் வந்திருக்கும், அடிபட்டிருக்கோம், எல்லாமே நடந்திருக்கும், ஆனால் அந்த வலியோட என்ன சொல்கிறது ரெஸ்பான்ஸ் வந்து வெளியே இல்லாதப்போ அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது நெகட்டிவ் கமெண்ட்ஸை விட ரொம்ப வர்ஸ்ட்டு. உங்களுக்கு லைஃப்பில் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சீரியல் ஸ்டார்ட் பண்ணி என்னோடய ஃபஸ்ட் எபிசோட் அது என்னோடய இன்ட்ரோ. ஓகே, இன்ட்ரோ அப்போ வந்து நான் அம்மா கூட ஒரு சீன் ஒன்று பண்ணியிருப்பேன். அப்போ வந்து வாரிசு போனால் அம்மாவோட சாங் வந்து அந்த சீனில் எடுத்து போட்டாங்க. ஆக்சுவலாக அது எடிட்டர் வந்து அப்படி போட்டார், எந்த எந்த இன்டென்ஷன் எல்லாம் போடனா அப்போ அந்த பாட்டு ட்ரெண்டிங்காக இருந்தது அது போட்டார். ஆனால் யூடியூப்பில் ஒரு அந்த இதுக்கு ஒரு 600 கமெண்ட்ஸ் சம்திங், அதில் 500 கமெண்ட்ஸ் என்னை திட்டி போட்டிருந்தாங்க. ஏன்னா அதில் என்னோடய ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்டு. அப்போது என்னோடய ஃபஸ்ட்டு எபிசோடில் ஃபஸ்ட்டு சீன் ஒன்று இன்ஸ்டாவில் போடுறாங்க. போடும்போது 600 500 கமெண்ட் என்னை திட்டி போட்டாங்க, விஜய் கூட இவனை கம்பேர் பண்ணுறீங்களே விஜய் சார் கூட அப்படின்னு சொல்லிட்டு. அது எனக்கு அப்போ கஷ்டமாக இருந்தது, ஆனாலும் அதுக்கப்புறமா போக போக நல்ல கமெண்ட்ஸ் வந்ததுனால. நீங்கள் பண்ணாத ஒரு இதில் ஆனால் ஆ, ஏன்னா அதில் ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒரு சீன் வந்து வாரிசில், அதே மாதிரி ஒரு சீன் வாரிசில் வந்திருந்தது. ஆனால் வாரிசு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு ஒரு மாதம் முன்னாடி நாங்கள் அதை ஷூட் பண்ணோம். வாரிஸ் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா அது டெலிகாஸ்ட் ஆகுது, அதை பார்த்து எடுத்த மாதிரி ஆயிடுச்சு, அதே சாங் வேற போட்டாங்க. அதனால கம்பேர் பண்ணி பேசி பயங்கரமா ட்ரால் பண்ணாங்க. நான் வந்துட்டு உங்கள்கிட்ட கேட்டே ஆகணும் ஐயா, நீங்க நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்றது இருக்கட்டும், நீங்க எத்தனை ஹீரோயினியை தான் ஃபேஸ் பண்ணுவீங்க? இப்ப உங்களுக்கு யாரியா உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்? யமுனாவா காவேரியா? இந்த கண்ணா இந்த கண்ணா? இது யார சூஸ் பண்ண போறீங்க? என்ன யாரு கூட இன்டர்வியூ கூப்பிட்டுருக்கீங்க? அதெல்லாம் இல்லை, நீங்க யார் சூஸ் பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க. யாரு கூட இன்டர்வியூ கூப்பிட்டு? இப்ப நாளைக்கு யமுனாவையும் கூப்பிடுவேன், காவே இப்ப காவே இருக்கு, நீங்க யாரு கூட கூப்பிட்டுருக்கீங்க? அதெல்லாம் இல்ல, வேற ஷோவா மாறிடுங்க. காவேரி சூஸ் பண்ண ஆசை இருக்கா இல்ல? இவர் வந்து இந்த சீரியல்ல வந்து நீங்க காவேரி தியேட்டர்ல ப்ரோபோஸ் பண்ணுவீங்க, அந்த எபிசோட் வந்து பயங்கர ஹிட் ஆச்சு. பட் வந்து கொஞ்சம் ட்ரோலிங் பயங்கரமா வந்துச்சு. ஓகே, ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து நிறைய ட்ரோல் வந்துச்சு. ஸோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் என்ன நம்ம பெஸ்டா பண்ணாலும் ஒரு நெகட்டிவ் கமெண்ட் வரும், அதை எப்படி ப்ரோ நீங்க ஃபேஸ் பண்றீங்க? அது நம்மளுக்கு ஹெல்ப் ஆகும் ப்ரோ கண்டிப்பாக. ஏன்னா இப்போ பாசிட்டிவ் மட்டுமே இருந்து நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னு வச்சோங்களேன், மேலே போயிடும், அதே தலைக்கு மேலே ஏறிடும் எல்லாம். நெகட்டிவ் ஓகே அடங்கு, அவ்வளோ இல்லை என்ன பிரியாலும். ஓகே, அதுதான் அது கண்டிப்பாக நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம். நான் அதே மாதிரி வந்து கமெண்ட்ஸ் எல்லாமே படிப்போம் நாங்கள். ஓகே, ஒரு ப்ரோமோக்கு தான் 1000 கமெண்ட்ஸ் வருதுன்னா 1000 கமெண்ட்ஸும் படிச்சு ரெண்டு பேருமே படிப்போம், ஒன்று ஒன்றும் படிப்போம். சிலதெல்லாம் வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் கமெண்ட்ஸ்ல, அதெல்லாம் ஷேர் பண்ணி பாரு, இப்படி பேசியிருக்காங்க பாரு, அதை எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும்ல. சிலது வந்து இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும், ரைமிங்கா எல்லாம் போட்டிருப்பாங்க. என்னது பசுபதி ஷாக் காவேரி ராக்ஸ் அப்படின்னு நிறைய விஷயம் போடுவாங்க அதெல்லாம். காவேரி வந்து ரியல் லைஃப்ல தங்கச்சி லவ் பண்ணதேன்னு ஒரு பையனை விட்டு தருவாங்களா? தன்னிகரற்ற தரம், அதுவே ஆலயாவின் தனித்துவம். ஆலயா காட்டன் வேட்டிகள் மற்றும் சட்டைகள். அருண் பிரகாஷ் நடராஜன் இயக்கத்தில் காதல் 3 துவாஃபுலகத்தோடு ஒரு கியூட்டான லவ் ஸ்டோரி சொல்லக்கூடிய ஒரு நல்ல மெசேஜ் உள்ள படமா இருக்கு, நிறைய விருதுகளையும் பெற்றிருக்கு. இந்த படத்தோட முழு வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம்.